நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியின் அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 38 தொடக்கம் 42. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண்ணொருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடம் இருந்து எடுக்கப்படாது என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை. இன்றைய முதலாம் வாசகம் நினிவே மக்களின் மனமாற்றத்தை கூறுகின்றது. இவர்களின் மனமாற்றம் நமக்கு பல பாடங்களை கற்பிக்கின்றது. ஒன்று, மனமாற்றம் என்பது நற்செய்தி அறிவிப்பின் ஊடாகவே நடைபெறும். நற்செய்தி அறிவிப்பவர்கள் தியாகத்தோடு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அதாவது, நற்செய்தியை நம்புவதே மனமாற்றம். எனவேதான் திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் தமது பணியை தொடங்கும் போது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றனர். திருத்தூதர்களும் தாம் சென்ற இடங்களெல்லாம் நற்செய்தியை அறிவித்தே மக்களை மனம் மாற்றினர். நினிவே மக்களும் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் என்று சொல்லுகின்றது வாசகம். இன்றும் மனமாற்றம் என்பது எல்லா தரப்பினரிடம் இருந்தும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்றாக உள்ளது. ஆயினும் மனமாற்றம் நிகழவில்லை. காரணம், மனமாறாமல் இருப்பவர்களால் அல்ல, மாறாக நற்செய்தி அறிவிக்க வேண்டியவர்கள் அறிவிக்காமல் இருப்பதேயாகும். மனமாற்றம் பெற வேண்டியவர்களுக்கு நற்செய்தி சென்றடையவில்லை என்பதேயாகும். இரண்டு, அரசன் அரியணையை விட்டு இறங்கி சாக்கு உடை உடுத்து முன் மக்கள் சாக்கு உடை உடுத்தி நோன்பிருக்க தொடங்கிவிட்டார்கள். மக்களின் மனமாற்றமே அரசனை இறங்கி வரச் செய்ததும் அனைத்து மக்களும் மனம் மாற வேண்டும் என்று அரசன் கட்டளை பிறப்பிக்கச் செய்ததுமாகும். எனவே மனமாற்றம் அரசர்கள் ஆட்சியாளர்களிடம் இருந்து முதலில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. முதலில் அவர்களிடம் மனமாற்றம் நிகழ்வது மிகவும் நல்லது, ஆனால் நடக்காது. மூன்று, நினிவே மக்களின் மனமாற்றம் என்பது ஒட்டுமொத்த குழுமத்தின் மனமாற்றமாகும். மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளும் மனமாற்றத்துக்கு அழைக்கப்படுகின்றன. குழும மனமாற்றம் என்பது தனிமனித மனமாற்றத்தின் சேர்க்கையாகும். எனவே அவர் இவரை பார்த்து கொண்டிருக்காமல் மனமாற்றம் நோக்கி ஒவ்வொருவரும் நகர வேண்டும். நான்கு, மனமாற்றம் என்பது மதமாற்றம் அல்ல. அவரவர் மனங்களை கடவுளின் பக்கம் திருப்புவதே மனமாற்றம். இது நற்செய்தியால் மட்டுமே முடியும். பணம் கொடுப்பதாலோ, வேலைவாய்ப்புகளை பெற்று கொடுப்பதாலோ, வறுமையில் உள்ளவர்களை தூக்கி நிறுத்துவதாலோ ஏற்படுத்தப்படுவதும் அல்ல. அவ்வாறு ஏற்படுமாயின் அல்லது ஏற்படுத்தப்படுமாயின் அது மனமாற்றமே அல்ல. நற்செய்தி அறிவிப்பே மனமாற்றத்துக்கான வழி. செபம். ஆண்டவரே, நற்செய்தி அறிவிக்கும் ஆர்வத்தையும் துணிவையும் எங்களுக்கு தாரும். ஆமென்.